வணக்கம், நான் ஜெகதீஷ், காவ்யா ஹோம்ஸ். ரொம்ப நாள் கழித்து தமிழில் ஒரு தரமான படம் பார்த்தேன், சூரரை போற்று. இது வந்து சினிமா நடிகர் சூர்யா இதெல்லாம் தாண்டி ஒரு ஒரு என்டர்பிரனர்ஸ்க்கும் இந்த கதை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு ஜெனியூன் அட்டெம்ப்ட், பெருவாரியான மக்களுக்கு நன்மை செய்கிற ஒரு விஷயம், அது சக்ஸஸ் அடையும் போது பார்க்குற சந்தோஷமே வேறு தான். இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச மூணு விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் டு ஃப்ளை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிளைன் ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம இங்கேருந்து டெல்லிக்கு போகணுன்னா 1-2 நாள் ட்ரெயினில் கஷ்டப்பட்டுட்டு போகணும், இல்லைனா 20,000-30,000 செலவு பண்ணிவிட்டு போகணும். அதை ரெண்டுமே மாற்றி இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3000 ரூபா பட்ஜெட்டில் ஒரு 3 மணி நேரத்தில் நம்ம டெல்லிக்கு போக முடியுதுன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரியான ஜெனூன் அட்டெம்ப்ட் தான் காரணம். இதே மாதிரி நம்ம காவியா ஹோம்ஸில் பார்த்திங்கன்னா எங்களோட ஒய்யம் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, எல்லாருக்கும் அவங்க சொந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கமே. அதுவும் வீடுனா சும்மா 4 செவரு ஒரு கதவு அப்படின்னு இல்லாமல் சின்ன ஒரு 4 வீடு 6 வீட்டுக்கு கூட ஒரு ப்ளே ஏரியா கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண தான் எங்களோட ஒரு யூனிக் ஸ்ட்ரென்த்து. ஸோ இதில் வந்து எங்கள் வீடை வாங்கினவங்க மட்டும் இல்லை, எங்கள் சைட்டை விசிட் பண்ணுற எல்லாருமே ஒத்துக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எங்களோட ஜென்யூன் ப்ரைசிங். ஏன்னா இன்றைக்கி சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒட்டி ஒட்டியோ இடம் விடாமல் கட்டுறவங்க என்ன ரேட்டுக்கு வேணால் விற்றுட்டு போக தயாராக இருக்காங்க. ஏன்னா அது டிவியேஷன் இருக்கிற ப்ராப்பர்ட்டி. இன்னொரு பக்கம் நான் ஜென்யூனாக பண்ணுறவங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக ப்ரைஸை வச்சுருக்காங்க. அவங்க ப்ரைஸும் மெயின்டெனன்ஸும் நம்ம கிட்டே போக முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ இதில் வந்து நான் என்னென்னா, எதுலாம் ரொம்ப தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஜென்யூனான ப்ரைஸில் கஸ்டமருக்கு தேவைப்படுற மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய ஒரு ஹானஸ்டான அட்டெம்ப்ட்டு. இதை வந்து கண்டிப்பாக எங்கள் சைட்டை விசிட் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். அண்டு இந்த லோ காஸ்ட் ஆப்ரேஷன்றதே ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான். ஏன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம கமெண்ட் அடிச்சிடலாம் இது இல்லை அது இல்லைன்னு. ஆனால் அவங்களோட நோக்கமே என்னென்னா ஒரு சரியான விலையில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இன்டென்ஷனை புரிஞ்சிக்கிட்டு அதை சப்போர்ட் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். முக்கியமாக வந்து இந்த படத்தோட கிளைமேக்ஸை நான் திருப்பி பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் அவர் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். அவரோட முயற்சிகள் எதுவுமே பலனளிக்காமல் போகும். ஆனால் கடைசி ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா அவருக்கு டயலாக் கூட நிறையா இருக்காது, ஆனால் அவரோட முயற்சிகள் அட்டம்ப்டெல்லாம் மக்கள் பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ வாங்க, இந்த படம் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான நல்ல முயற்சிகள் எல்லாத்தையும் கொண்டாடுவோம். அதே சமயம் உங்கள் சொந்த வீட்டை நோக்கிய பயணத்தில் காவியா ஹோம்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.